ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் போன கிளாஸில் நீங்கள் டெமோகிராஃபிக்கோட சம்மரி பார்த்தீங்க இந்த கிளாஸில் சீஃப் கம்ப்ளைண்ட்டோடைய இம்பார்டன்ஸ் பார்க்க போகிறீங்க லெட்ஸ் சி வாட் இஸ் சீஃப் கம்ப்ளைண்ட் சீஃப் கம்ப்ளைண்ட்னால் என்ன அப்படின்னா முதல்ல சீஃப் கம்ப்ளைண்ட்னா பேஷண்ட்டு என்ன ரீசனுக்காக உங்கள் கிளினிக்குள்ளே வராங்களோ இட் இஸ் எ ரீசன் ஃபார் த பேஷண்ட்ஸ் விசிட் பல்லு வலினா பல்லு வலி கட்டினா வாயில் கட்டி இருக்குது அதுக்கப்புறம் த இப்போ பேஷண்ட் வந்து கடித்து சாப்பிட முடியல நான் அழகாக இல்லை இப்படி எதுனாலும் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சீஃப் கம்ப்ளைண்ட்டு இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பேஷண்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே எழுதணும் இன்கேஸ் வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து பேஷண்ட்டை கேட்கும் போது பேஷண்ட்டு எனக்கு வந்து நாலு நாளாக பல் வலிக்கினா நீங்கள் என்ன எழுதணும்னா பேஷண்ட் இஸ் ஹேவிங் பெயின் ஃபார் த லாஸ்ட் ஃபோர் டேஸ் அப்படின்னு எழுதணும் அப்புறம் வந்து எனக்கு வந்து பே எனக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது இந்த பல் பல்லுனால எனக்கு தலை ரொம்ப வலிக்கினா நீங்கள் எழுதணும் பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஹெட்ஏக் பிகாஸ் ஆஃப் டூத் பெயின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டேட்டட் இன் பேஷண்ட்ஸ் ஓன் வேர்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் தியர் அப்பியரன்ஸ் அண்ட் சிவியரிட்டி அதாவது அவங்க டைம் படி சொல்லுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தலைவலிச்சுதா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு தலைவலிச்சுது அப்புறம் டாக்டர்கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஆர்டர் படி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இன் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ இது இதை வச்சு தான் இப்போ பேஷண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு இங்கே லெஃப்ட்டில் பள்ளி வலிக்குது எனக்கு ரைட்டில் இது வலிக்குது அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இந்த பல் ஆடுது அப்போ நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் நான் எப்படி கேட்பேன்னா சார் நீங்கள் என்ன ரீசனால் என்னை பார்க்க வந்தீங்க உங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க திடீர்னு டாக்டர்கிட்ட போகணுன்னு சும்மா வந்து காசு கொடுத்து பார்க்க மாட்டிங்க அதுவும் இந்த கொரோனா டைமில் கொரோனாவுக்கு முன்னால் என்ன நடக்கும்னா பேஷண்ட் வந்து இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க நான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து அது வலிக்குது இது வலிக்குது அப்படின்னு ஆனால் இப்போ வந்து கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு வந்து பல் வலிக்கினால வந்திருக்கேன் எனக்கு கிளிப்பு ஆடுது அதனால் வந்தேன் இப்படி ஏதாவது கரெக்டான ரீசன் சொல்லுவாங்க ஸோ என்ன ரீசனுக்காக வந்தாங்களோ அதுதான் சீஃப் கம்ப்ளைண்ட் அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொல்லணும் சீஃப் கம்ப்ளைண்ட்டை நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு பல் இப்போ பல் வலிக்குன்னு வர்றவங்களுக்கு கொண்டு போய் பல் க்ளீன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது வலியை சால்வ் பண்ணுறதுக்குரிய மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு ஓகே அடுத்த இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தது என்னென்னா இப்போ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பல் வலினா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா பேஷண்ட்டு எனக்கு வந்து சூடாக சாப்பிட்டா பல் வலிக்குது எனக்கு வந்து நான் வந்து காஃபி சாப்பிட்டா பல் வலிக்குது அப்படின்னா நீங்கள் அதை எழுதணும் காஃபி சாப்பிட்டா பல்லு சென்சிட்டிவிட்டி கோல்டுன்னு எழுதணும் அப்புறம் கான்ஸ்டன்ட் ஏக்கிங் இன் ஒன் டூத் ஒரு பல்லு தான் ரொம்ப அதிகமாக வலிக்குது அப்புறம் வந்து கம்ஸில் வலிக்குது தாடையில் வலிக்குது முகத்துலலாம் வலிக்குது விட்டு விட்டு வலி வருது அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக பெயின் ஷூட்டிங்காக இருக்குது தாங்க முடியல அப்புறம் இங்கேருந்து கழுத்தெல்லாம் வலிக்குது இப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியை வந்து கரெக்டாக அந்த வழியை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது பேர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரஸன்டிங் இல்னஸ் சீஃப் கம்ப்ளைண்ட் வந்து வழின்னு எழுதிட்டு அந்த வழியை பற்றி நம்ம கேட்கணும் உங்களுக்கு வழி எங்கேயும் போகுதா சாஃப்ட்டாக வருதா அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயா ரேடியேட் ஆகுதா எப்படி எப்படியை கண்டுபிடிச்சிங்க அந்த வழியை அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறது தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸ் ஸோ அது அதையும் நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட தெளிவாக கேட்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் சீஃப் கம்ப்ளைண்ட்டு ஒரு டென்டல் கிளினிக்கில் என்னெல்லாம் சார் பொதுவாக என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக பேஷண்ட் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வழி தான் வருவாங்க அப்புறம் வலி இருக்குது வீங்கினால் பயந்து வந்துடுவாங்க அப்புறம் வாயில் புண் இருக்குன்னு இதுக்கும் வருவாங்க ஓ இது இதெல்லாம் வந்து காமன் கம்ப்ளைண்ட்ஸு வாயில் புண் இருக்குது இதெல்லாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அப்புறம் அழகு சம்மந்தப்பட்டதுக்கும் வருவாங்க டாக்டர் எனக்கு கிளிப் போடணும் எனக்கு சிரித்தா அசிங்கமாக இருக்குது சாப்பிட்டா பல் மாட்டுது அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய் திறக்க முடியல அப்படிலையும் வருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற அலைடு கம்ப்ளைண்ட்ஸில் வருவாங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற சீஃப் கம்ப்ளைண்ட் நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக்காக வருவாங்க டாக்டர் பல்ல வெள்ளையாக்கணும் கிளிப்பு போடணும் கேப்பு போடணும் அப்புறம் வந்து கிளீன் பண்ணணும் பல் அடைக்கணும் பல் வைக்கணும் அப்படி அப்படியே வருவாங்க ஸோ வந்து இப்போ நீங்கள் ரிசப்ஷனில் இருக்கீங்க இல்லை டியூட்டியில் இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் வராங்க ஒருத்தர் கிளிப்பு போட வராங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு எனக்கு வலியோட வராங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் வலியோட பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கிளிப்பு போடுற பேஷண்ட்டுக்கு சார் அவர் ரொம்ப வழியில் கஷ்டப்படுறாரு டாக்டர் சீக்கிரம் பார்த்துட்டு அவங்களை அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்ப்பாங்க வழிக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் ஏன்னா நீங்களும் நானும் வழியில் இருக்கும்போது ஒருத்தன் கிளிப்பு போடுறத பற்றி பேச நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த ஆளுக்கு என்ன மண்டையில் பார் ஒரு கர்சன ஒரு அன்பே இல்லை நம்ம வந்து வழியில் கஷ்டப்படுறோம் இவங்களுக்கு அது கூட தெரியாமல் இவங்க நமக்கு கிளிப்பு போடுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படி நம்ம ரொம்ப மணி மைண்டடாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பேசிடுவாங்க பேஷண்ட் வழியில் இருக்கும்போது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஏதாவது பேசிடுவாங்க ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் என்ன டியூட்டி பார்த்தாலும் வலியோட பேசுங்க அதை கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசண்டிங் இல்னஸ் தொடர்ந்து பாருங்கள்